குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார், ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஒரு காலகட்டத்தில் தமிழன் வாழ்ந்த பூமி அற்புதமான இடம், கண்ணதாசன் கூட கடல் கொண்ட தென்னாட்டில் எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பூத சதுக்கம்னு ஒரு இடம், அங்கு இருந்த தெய்வம் தான் விஷ்ணுமாயா. நண்பர்களாலும் கைவிடப்படும் போது அவன் இறைவனை நாடுவான், இறைவனையும் நாடி நாடி அது பார்த்து கடைசியில் அவன் சோர்ந்து போகும்போது தான் இந்த மாதிரி தேவதைகளை எல்லாம் நெருங்குவான். அதில் முதன்மையானது விஷ்ணுவினுடைய வடிவம், மாயை வடிவம் எடுத்து உள்ள போய் சிவனுடைய மடியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சிவன் சொன்ன வார்த்தை தான், சிவன் சூட்டிய பேர் தான், டே நீ மாயனடா, விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்றாரு. சாத்தான்கள் அப்படின்றது வந்து விஷ்ணு மாயா மட்டுமில்ல, அவரோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் எப்படி இருக்கு, அந்த வழிபாட்டு முறையை யாரெல்லாம் வழிபடலாம்? அவன் மனசு எங்கெங்கயோ போய் கதவு தட்டுது, எத்தனையோ நதிகளில் நீராடுறான், எத்தனையோ ஆலயங்களில் கதவை தட்டுறான், விடிவு கிடைக்காத பொழுது அவனுடைய வழிபாடு விஷ்ணுமாயா. என்னுடைய அனுபவம், கலங்கியவர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயாவை வந்து பூஜை அறையிலெல்லாம் வைத்து மற்ற தெய்வங்களோடு வழிபடலாம். விஷ்ணுமாயாங்கிறது அதே மாதிரி அவர் விக்கிரகத்தை வாங்குறதோ அவரை வழிபாடு பண்ணுறதோ தவறு, ஏன்னா முறை இருக்குது. மற்ற தேவதைகள் வழிபாட்டுக்கும் மா மூன்று தெய்வங்கள்மா இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் நரசிம்மர், ரெண்டாவது வாராகி வழிபாடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. விஷ்ணு மாயா அப்படின்ற ஒரு பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்பவே புதுசு அப்படின்னு கூட சொல்லலாம். விஷ்ணு மாயா அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாங்க அப்படின்ற கூட நம்ம முன்னதாக பேசியிருந்தோம். இந்த குட்டிச்சாத்தான் வழிபாடு அப்படின்றது வந்து பலருக்கும் பயம் கொடுக்குது, அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன? உண்மையாகவே பயமான ஒரு வழிபாடு தானா? விஷ்ணு மாயே தேவம் சர்வ காருண்யமூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வருண பாவ விமோசனம். நீங்கள் சொன்னது ஒரு காலகட்டத்தில் அச்சம் கலந்த உணர்வோடு தான் இது பார்க்கப்படுகின்றது. இந்த குட்டினா குழந்தை, சாத்தான் அப்படின்னா சிவன் அர்த்தம். நீங்கள் இன்றைக்கி காரைக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா, ராமநாதபுரம் போயிட்டிங்கன்னா சாத்தப்பன் சாத்தாயி அப்படிங்கிற பேர் இருக்கும். ஏன் இலக்கியத்தில் கூட குலவணிகன் சித்தலை சாத்தனார்லாம் பேர் இருக்குது. நம்முடைய தெய்வம் லெமுரியா கண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழன் வாழ்ந்த பூமி அற்புதமான இடம், கண்ணதாசன் கூட கடல் கொண்ட தென்னாட்டில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பூத சதுக்கம்னு ஒரு இடம், அங்கு இருந்த தெய்வம் தான் விஷ்ணுமாயா. அது காலம் கடந்து 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 எப்பவுமே நாம் பெற்ற தாயை கவனிக்கிறது இல்லை, மறைந்த பிறகு வழிபாடு பண்ணுற ஒரு மாதிரி தான். நம்மிடமிருந்து கடந்து சென்று இன்று மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் திருச்சூருக்கு அருகே நிறைந்து காணப்படுகின்றது. விஷ்ணுமாயாவுடைய வழிபாடு இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆரம்ப காலங்களெல்லாம் குட்டிச்சாத்தான் அப்படின்னாலே ஒரு பயம்தான். காரணம் என்னென்னா, ஒரு அச்சம் அதை வந்து ஒரு தீய செயலுக்கும் ஒரு எதிர்மறையான செயலுக்கும் தான் பயன்படுத்தினாங்க. ஒரு சத்ரு சமூகாரத்துக்கு தான் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி தேடுனேன் வாழ்வில் எல்லாம். நான் ஒரு மனிதன் எதையாவது இழக்கும்போது தான் அந்த இழந்ததை ஈடு செய்கிறதுக்காக அலைவான். தொழில் ரீதியாக மன ரீதியாக அவன் பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு அவன் தேடும் பொழுது, ஒன்று அவன் உறவினர்களாலும் நண்பர்களாலும் கைவிடப்படும் போது அவன் இறைவனை நாடுவான், இறைவனையும் நாடி நாடி அது பார்த்து கடைசியில் அவன் சோர்ந்து போகும்போது தான் இந்த மாதிரி தேவதைகளை எல்லாம் நெருங்குவோம். அதில் முதன்மையானது சாத்தான் சுவாமின்னு சாத்தான் சுவாமி தான் அவர். குட்டினா மலையாள அங்கே வந்து குழந்தைன்னு அர்த்தம், குட்டி கூட கண்ணன் குட்டி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி குட்டி. சாத்தான் என்பது சிவன், அப்போ சிவனுடைய குழந்தை சிவசுதன் தான் விஷ்ணுபாயா. அதை நான் என் வாழ்வில் நான் இழந்தேன், நம்பிக்கையை மட்டும் நான் இழக்கலை, எல்லாத்தையும் இழந்தேன். நான் இழந்து கண்கலங்கி நின்ற பொழுது ஒருவரால் சொல்லப்பட்டது தான் அந்த விஷ்ணுமாயான்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா குட்டிச்சாத்தான் சொன்னால் அது நெருங்கிறதுக்கு பயப்படுவாங்கன்னு விஷ்ணு மாயா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவு பெறும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேரள தேசத்தில் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய 64 வடிவத்தில் ஒரு வடிவம் தான் கிராத ரூபம்னு சொல்லுவாங்க. கிராதன், அவன் கிராதன் அப்படிம்பாங்க. கிராதன்னா வேடன், அந்த வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தக்கூடியவன் தான் வேடுவன்.
அந்த வடிவம், அந்த வடிவம் கிராத வடிவம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமான் இந்த கிராத வடிவம் தாங்கி தான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் தர்றாரு. அவர் ஒரு தடவை அடர்ந்த காட்டின் வழியாக வர்றார். வரும்பொழுது அங்கே ஒரு அழகான பெண் அந்த அருவியில் குளிக்கிறாங்க. அவள் அழகை பார்க்குறாரு. உடனே அந்த பெண்ணை பார்த்து, நான் வேட்டையாடி வரும்பொழுது நீ இங்கே இருக்கணும்னு சொல்கிறார். அந்த பெண் பயந்துடுறா. அவருடைய குலதேவதையான பத்ரகாளிகிட்ட சேர்ந்து முறையிடுறா. இன்னும் சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த பத்ரகாளி காட்சி அளித்து கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த வடிவத்தில் அவள் தங்குறான். அப்போ அங்கே வருகின்ற சிவனுக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை தான் சாத்தன் சாமி, குட்டி சாத்தான் அந்த குழந்தை. அந்த குழந்தையை அவள் பயந்துடுறா, அடற, பத்ரகாளி நான் இன்னும் திருமணமாகலை, இளம் வயது, என் கையில் ஒரு குழந்தைனா நான் என்ன பண்ண போகிறேன், கலங்கி நின்ற பொழுது கவலைப்படாதே, நீ ஒரு மிகப்பெரிய சக்தியை கையில் வச்சுருக்க என்று சொல்லி மறைஞ்சிடுறாங்க. அப்போ பயந்துட்டு அந்த குழந்தைய அங்கேருந்த வள்ளி கொடி அதில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த குழந்தை வளருது, தவழுது. அப்போ அந்த குழந்தை எழுந்து நடக்கும் பொழுது காலில் முள் குத்திடுது. முள் குத்தினவுடனே அந்த குழந்தை நட, அப்போ ஒரு காட்டு எருமை போத்துன்னு சொல்லுவாங்க. சாதாரண எருமைக்கு காட்டு எருமைக்கு வித்தியாசம் உண்டு. அடங்கம் மறுக்கக்கூடியது அது. அது வருது, வந்து அந்த குழந்தையை தன் தோளில் சுமந்துக்குது. அதில் தான் விஷ்ணுமாயாவுடைய வாகனம் எதிர்பார்த்தீங்கன்னா எருமை மாடு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ஆலயம் திருத்தணி, அங்கே அகூருங்கிற இடத்துல தான் தமிழகத்தினுடைய முதல் விஷ்ணுமாயா கோயில் கட்டியிருக்கேன். அங்கே அப்போ பார்த்தோன்னே என்னன்னா, இது எரும மாட்டு மேலே ஒரு ஆள் இருக்கார், இவர் யமனாக இருப்பாரோ என்ற ஒரு பயம்தான். அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த மகிஷத்தின் மீது ஏறி அமர்ந்ததுனால அவர் மகிஷ வாகனம்னு பேருங்க. கொஞ்சம் நாள் ஆகுது, அவருக்கு ஒரு 7 வயது ஆகும் பொழுது கூலி வகை வர்றாங்க. அப்போ பார்க்கும்போது என் தாய் தந்தை யாருன்னு கேட்குறாங்க. ஒரு தாய் தந்தையர் நாயில் மேலே கைலாயத்தில் இருக்காங்கன்னொன்னே இவர் அங்கே போகிறார். போனால் அங்கே நந்தியம்பெருமான் உள்ள விட மறுக்கிற, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ பார்த்தா மகாவிஷ்ணு சிவனை பார்த்துட்டு வெளியில் வர்றார். உடனே ஓ, இந்த வடிவத்தில் போனால் உள்ளே போயிடலாம் பழுக்குன்னு விஷ்ணுவினுடைய வடிவம், மாயை வடிவம் எடுத்து உள்ளே போய் சிவனுடைய மடியில் அமர்ந்துக்கிறார். அப்போ சிவன் சொன்ன வார்த்தை தான், சிவன் சூட்டிய பேர் தான், டே நீ மாயனடா, விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி வாரி அணைச்சிக்கிறாங்க. எப்படி வேலனுக்கு வேல் கொடுத்த மாதிரி விஷ்ணு மாயனுக்கு கையில் ஒரு குச்சி கொடுக்குறாங்க, மந்திர குச்சி. அவர் வணங்கி திரும்ப வர்றார். வரும்போது விஷ்ணு மாயனுடைய சகோதரன் கருங்குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணகுட்டின்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம அம்மாவை கூலி வாகையை பிருங்காசுரங்கிற அசுரன் கைப்பற்ற முயற்சிக்கிறாங்கிறார். உடனே இவர் வேகமாக போய் பார்த்தா பிருங்காசுரனுடைய பிடியில் கூலிபாகி துடிப்பதை பார்க்குறார். தன் தாய் துடிப்பதை பார்த்து அவனோடு போரிடுகின்றார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 491 அஸ்திரங்களை இவர் மேலே எழுதுகிறார். ஒவ்வொரு அஸ்திரமும் இவர் மேலே கையில் படுது, பட்டி ஒரு சொட்டு ரத்தம் கீழே படுது. ஒவ்வொரு சொட்டிலையுமே ஒரு சாத்தன் மாதிரி ஒரு குட்டி சாத்தன் எழுந்து வர்றாங்க. அத்தனை பேரும் அந்த அஸ்திரத்தை விழுங்கி இறந்து விடுறாங்க. கடைசியில் அந்த பிருங்காசுரனை சாத்தன் சாமி கொண்டு வர்றாங்க. உடனே கூலி வாங்கி பூமியை விட்டு நகரும்பொழுது உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, என் பொருட்டு உயிர் நீத்த அந்த குழம்புகள்லாம் உயிர் பெறணும்னு சொல்கிறாரு. 491 சாத்தன் மரங்களும் எழுந்துட்டு வராங்க. அப்போ தான் சொல்கிறேன், கூலி வாங்கி போன ஜென்மத்தில் நான் பார்வதியினுடைய தோழியாக இருக்கும்போது மகா கணபதி பசியின் காரணமாக அழுதார், அவளுக்கு பால் கொடுத்ததுனால தேவி சபித்து நீங்கள் அனுப்பிச்சிட்டாங்க, அதுவும் ஒரு விதத்தில் ஒரு நல்லது தான், தே சிவசக்தியினுடைய குழந்தைவனை வளர்க்குற பாக்கியம்னு சொல்லும்பொழுது அங்கு மறைந்துறாரு. காலம் கடக்கின்றது. அப்போ ஒரு சிலர் அந்த வழிபாடெல்லாம் மறந்துடுறாங்க. இந்த கலியுகம் இல்லையா, கலியுகத்தில் அந்த தெய்வம் வழிபடுறார். அந்த குட்டிச்சாத்தான் தான் விஷ்ணு மாயாங்கிற பெயரோடு இன்றைக்கி உலகம் பூரா என்னுடைய அனுபவம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாம் இழக்கிறான், அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட கலங்கி போகிறான். ஏதோ ஒரு இழப்பு, அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு அவன் மனசு எங்கெங்கேயோ போய் கதவு தட்டுது. எத்தனையோ நதிகளில் நீராடுறான், எத்தனையோ ஆலயங்களில் கதவு தட்டுறான், விடிவு கிடைக்காத பொழுது அவனுடைய வழிபாடு விஷ்ணுமாயா. என்னுடைய அனுபவம், கலங்கியவர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணுமாயா. கேட்டதெல்லாம் கொடுக்கும் சக்தி விஷ்ணுமாயா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்தது? எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ, அதாவது எப்படி சொல்கிறது, ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தில் ராகவேந்திரரை அறிமுகப்படுத்தும் பொழுது எல்லோரும் ஒரு ஏளனம் தான் பேசுனாங்க. ஆனால் புவனகிரியில் தோணுனவர் தான் ராகவேந்தர். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு குருவாக இருக்கார், குரு பிரம்மா குரு விஷ்ணுங்கிற மாதிரி. அந்த பூஜையாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசா பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காணவேணு என்று எத்தனையும் பேருக்கு குருவாக இருக்கேன். புரட்சித் தலைவர் MGR அவர்களும் மூகாம்பிகைங்க சொல்லும்பொழுது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இன்றைக்கி அலை அலையாக அந்த தாயின் சன்னிதானம் நோக்கி போகுது. அப்படி பார்க்கும்பொழுது தமிழகத்தில் விஷ்ணுமாயாவுடைய வழிபாடு காலம் கடந்தும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தா நான் நண்பன் மாதிரி நடிக்கிறான், கூட இருந்தே குரோ துரோகம் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியலைங்க, என்னை யாரை நம்புவது?
உறவை நம்புறதா, நண்பனை நம்புவதா, தொழில் சார்ந்து நம்புவதை பார்த்தா துரோகம். அதாவது மனிதனுக்கும் மனிதன் போன்ற முகம் இருக்குதுங்கிற மாதிரி ஏமாற்றங்கள், அதை தவிர்க்கலாம். நம்மளை காக்கின்ற ஒரு சக்தினா என்னுடைய அனுபவத்தில் விஷ்ணு மாயா தான். விஷ்ணு மாயா வந்து அவங்களோட நிறைய சாத்தான்கள் வந்து திருப்பி காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாத்தான்கள் அப்படின்றது வந்து விஷ்ணு மாயா மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த வழிபாட்டு முறையை யாரெல்லாம் வழிபடலாம்? அதாவது இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் தேடினேங்க அந்த விஷ்ணு மாயா அப்படிங்கும்போது, தேடினேன், பசியோடு தேடியிருக்கேன், கவலையோடு தேடியிருக்கேன், காசு இல்லாமல் தேடியிருக்கேன், மொழி தெரியாத அந்த இடத்துலலாம் போய் நான் அலையும் பொழுது எனக்கு கிடைத்தது அபூர்வம். இப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாருக்கும் தேவைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்தாண்டு காலமாக புரியாத மந்திரங்களை சொல்லி தேங்காய் பழம் உடைச்சி இப்படியோ வாழ்ந்துட்டோம். நமக்குன்னு ஒரு சக்தி, யோகி கிருத்தியா நகமைங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு சக்தி தேடும்போது தான் விஷ்ணு மாயா. ரெண்டாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மலையத்துவ தேசத்தில் விஷ்ணு மாயா மட்டும் இல்லைங்க, ஒடிமூர்த்திகள்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் மோகன்லால் நடித்த ஒரு படம் ஒடியன்னு ஒரு படம், அந்த படம் ஒரு அற்புதம். அதெல்லாம் நிறைய மாந்திரிகத்தில் நிறைய இருக்குது. நாம் ஏதோ ரெண்டு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம பார்க்குறோம் கிரீன்லாந்துலாம் இருக்குது, பார்க்காத வரைக்கும் அது ஒரு வியப்பாக தான் இருக்குது. பார்க்குற மாதிரி தான் தேடி போகணும். அப்படி தேடி போது பார்க்கறதா அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்காவில் ஊடுன்னு சொல்லுவாங்க. இறந்த உடலை சில சக்தியின் மூலம் எழுப்பி தங்களுடைய வேலைகளுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை ஒத்துக்கிறவங்க ஏன் நம்ம சாத்தன் சாமி ஒத்துக்கலன்னு தெரியும். தேடி பார்க்கணும். எப்போவுமே நம்ம ஒரு அதோடு நிறுத்தக்கூடாது. இறைவனை தேடும், தேடி தேடி பார்க்கணும். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, இப்போ செவ்வாய்க்கு போகிறோம், சந்திரனுக்கு போகிறோம், சூரியனை நெருங்குறோங்கிறலாம் கிரகமாக தானே இன்றைக்கி இருக்கு. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் அதை உருவாக்கியிருக்காங்கம்மா. எல்லாரும் சொல்லுவாங்க அதை நெருங்கிட்டோம், சந்திரன் போனதுனால சந்திரனுடைய இதில் அது ஒரு நிகழ்வு தான். சந்திரனுடைய பாதிப்பு இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு பிறப்பு, இந்த பிறப்பில் இந்த பூமி பிறக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. இந்த உடலும் உயிரும் எங்கே போதும் யாராலும் சொல்ல முடியுமா? இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறோம் டிக்கெட் எடுக்கிறோம், லண்டன் போகிறோம் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறோம், ராமநாதபுரம் போகிறோம் ட்ரெயின்லலாம் போகிறோம். ஆனால் மரணம், இந்த உயிர் உடம்பை விட்டு பிரிந்த பிறகு எங்கே போகிறோன்னு யாருக்காவது தெரியுதா? அதுதான் வாழ்வு. அந்த மர்மம், அந்த ரகசியம்தான் நம்ம வாழ்வில் புரிபடாத புதிதாக இருக்குது. எத்தனையோ அமானுஷ்யங்கள். இன்றைக்கி அருமையான கேள்வி, விஷ்ணு மாயா மட்டும் இல்லை, முத்தப்பன்னு ஒரு தெய்வம் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள் இருக்குது. அதை ஆண்களாக எடுத்தால் யக்ஷன்னு சொல்லுவாங்க, பெண்களை எடுத்தால் யக்ஷினின்னு சொல்லுவாங்கம்மா. வழிபாடு, தெய்வங்கள்னு சொல்லும்போது வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷ்ணு மாயா, சாத்தான்கள், குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் வாலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டுக்கும் வாலாயத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குமா? வழிபாடுங்கிறது என்னுடைய அனுபவம், என்னுடைய குறைந்த அனுபவத்தை சொல்கிறேன். இறைவனை வழிபடுவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்துக்கு ரிஷி இருப்பாங்க, அந்த மந்திரத்தை உருவாக்கிய ரிஷி. சந்தஸ் இருக்கும், எப்படி உச்சரிக்கிறது இருக்கு, அனுஸ்டூப் இருக்கும், வரைமுறைகள் இருக்கும். இந்த மந்திரத்தை இத்தனை லட்சம் சொன்னால் தான் பலன் இருக்குது. இப்போ உதாரணமாக ஓம் பூர் புவஸ்வக தஸ்ஸ விதுர் வரேணியம் பர்கோ தெய்வஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதய, இது காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்தை 10 தடவை சொல்லிட்டு மாறி போகக்கூடாது. இந்த மந்திரத்தை 26 லட்சம் ஜபம் பண்ணால் தான் அந்த மந்திரம் அசையும். நம்ம 4 தடவை மந்திரம் சொல்லிட்டு அடுத்த மந்திரத்துக்கு மாற மனசு தான், அந்த மனம் ஒரு குரங்கு மாதிரி தான் தாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிலை இல்லாதது. இன்றைக்கி ஒரு குரு, அடுத்த ஒரு குரு, அடுத்த ஒரு மந்திரம் அப்படிலாம் போகக்கூடாது. 1, 2, 3, 4 சொன்ன மாதிரி, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி ஒரே மந்திரம். அப்படி பார்க்கும்போது ஒரு மந்திரம்னா அதுக்கு ஒரு கருத்தாக இருப்போம். அதை உருவாக்கியவன் அதை எப்படி உச்சரிக்கணும், எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு. அதனால தான் ஒரே ஒரு ரகசியம், அருமையாக கேள்வி கேட்டீங்க, யாருமே கேட்கல. ஒரு மந்திரம் அப்படியே இயங்காது. ஒரு மந்திரம் சொன்னால் மட்டும் செயல்படாது. ஒரு மந்திரம் இயங்கணும்னா தந்திரம் வேணும். தந்திரம் எப்படி செயல்படணும், யந்திரம் மூலயமா செயல்படணும். இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த காரை ஓட்டுற கார் அது ஒரு யந்திரம். அதை இயக்குறதுக்கு யார், மந்திரம் வேணும். அந்த மாதிரி ஒரு காரை இயக்குவதற்கு தேவைப்படுற மாதிரி தான் ஒரு மந்திரம், யந்திரம். அது மட்டும் போகிறது, அதை தந்திரமாக பயன்படுத்தணும். அதைத்தான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, மந்திரம், யந்திரம், தந்திரம். அதை மூணு செயல்பட்டாலுடைய ஒரு மந்திரம் இயங்காது. இப்போ வந்து இந்த குட்டிச்சாத்தான் வழிபாடு அப்படின்றது யாருக்கு உகந்தது? அம்மா, யாருக்கு வந்ததுன்னு சொன்னதை விட யார் பாதிக்கப்படுகிறார்கள், யார் இழக்கப்படுறாங்க, இனி வேறு வழியே இல்லை, கண்ணீரோடு தான் நிற்கிறோம். ஒரு கணவனை பிரிந்து மனைவியோ, மனைவியை பிரிந்து கணவனோ, பெற்றோரை பிரிந்து பிள்ளையோ, நாம் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சரி, இழந்ததை திரும்ப தரக்கூடிய சக்தி விஷ்ணு மாயா தான். என்னுடைய அனுபவத்தில் நான் இழந்தேன். என்னுடைய வாழ்வுல எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ, எல்லாம் இழந்து நற்ற நிற்கும்போது எல்லாமே நம்ம மீடியாவில் பேச முடியாது. இழந்து நிற்கும்பொழுது எனக்கு தோன்றிய துணை
ஒரு நான் போகிறேன் மலையத்தோதேசம் போகிறேன், என் நண்பரோட ஒருத்தர் வரார், அவர் ஒரு டெய்லர் திருச்சியில் இருக்கார். ஒரே பைக்கில் ரெண்டு பேரும் போகிறோம். போகிறதுக்கு மட்டும் தண்ணி தாக ஒரு பைப்பில் தண்ணி குடிக்கிறோம். என் நண்பர் அங்கே ஒரு வீட்டில் ஒரு பெரியவற்றை ஏதோ பேசிட்டு இருப்பார். நான் தண்ணி கூட திருப்பி பார்க்குறேன், ஓடுறார். இல்லைன்னா திருப்பி பார்க்குறேன், ஓடிக்கிட்டே இருக்கார். நான் கூப்பிட கூப்பிட அவர் ஓடுறார். இன்றைக்கே அவர் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கார். என்னன்னு கேட்கும்போது, அங்கே போகாத, அது குட்டிச்சாத்தான் கோவில், அங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி இப்படின்னு அவர் ஏதோ மிரட்டிருப்பார் பிறகு. பயத்தின் காரணமாக ஓடினார், இன்றைக்கி வாழ்க்கையில் ஓடுறார். அன்றைக்கி நிலையாக நிம்மதியாக ஒரு இடத்துல ஒரு விஷ்ணுமாயா ஆலயம் கட்டுகின்ற அளவுக்கு வந்திருக்கேன்னா சும்மா வராதுமா. நோ பெயின் வித்தவுட் கெயின். அழகாக ஒரு கவிஞன் சொல்லுவான், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. அதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றிருக்கான்னா அவன் அந்த வெற்றியை அடைவதற்கு அவன் எவ்வளவு போராடி இருப்பான். அது வந்து விஞ்ஞானத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலையும் தான். நான் அந்த ஆலயம் உள்ள போகிற வழிபாடு பண்ணுறேன். அங்கே ஒரு சின்ன படம் இருக்குது, விஷ்ணுமாயா படம், மகிஷத்து மேலே. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்து பயந்து அங்கேயே போட்டேன். அப்போ அந்த ஆலயத்தை கூட்டுகின்ற ஒரு பெண் சொன்னாங்க, நீங்கள் இதை கீழே போட்டு போகிறீங்க, ஒரு நாள் இது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெறுவாங்க. அந்த அம்மா தெய்வவாக்கோ தெய்வவாக்கோ. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷ்ணுமாயா ஆலயம் கட்டியிருக்கோம்மா. இப்போ விஷ்ணுமாயா அல்லது குட்டிச்சாத்தானன் சொல்லப்படுகிற அந்த தெய்வம் வந்து வெளிநாடுகளில் வந்து எப்படி வணங்கப்படுது, எந்தெந்த நாடுகளில் வந்து இதுக்கான ஒரு வரவேற்பு அப்படின்றது அதிகமாக? உலக நாடுகள் போகிறாம்மா, உலக நாடு. நான் வந்து மலேசியா போயிருக்கேன், தாய்லாந்து போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், எத்தனையோ நாடுகளுக்கு போனாலும் கூட அலை அலையாக பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அவங்களுக்கு ஒரு சரியான குரு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மம், இந்து மதம், இந்துவை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு 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 மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரு இருக்காங்கம்மா. ஆனால் இந்து பதுக்கு நினச்சவெல்லாம் குரு, யார் வேணாலும் குருவாக மாறிக்கலாம். அப்படிப்பட்ட அவனுடைய கருத்தை சொல்லலாம் இங்கே. அதுதான் இதனுடைய பலகீனமே கூட. இவரை வழிபடுற முறையை எனக்கும் சொல்லித்தரலை, நான் கேட்கும்போது சொல்லித்தரலை. போய் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்த, ஒரு விக்கிரகத்தை கையில் கொடுத்து, ஒரு பேப்பரை கொடுத்து போயிட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் தேடினேன், தேடினேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைம்மா, 12 இயர்ஸ், 12 வருட காலமாக என்னுடைய தேடுதலில் கிடைத்த விடை தான் ஒரு அற்புதமான சக்தியுமா. போதும், இந்த பிறப்பில் ஒரு மனிதன்மா, நம்ம சொர்க்கம் இல்லாத பற்றிலாம் கற்பனைகள் வேண்டாம். வாழ்கின்ற காலம், இந்த வாழ்கின்ற காலத்தில் மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒன்றே ஒன்று தாம்மா, ஏன்னு பணம். பணம் தாம்மா, பொருளில் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. தர்மம் பேசலாம், சத்தியம் பேசலாம், நியாயம் பேசலாம், எல்லாம் பேசலாம். பணம் பாக்கெட்டில் 100 ரூபா பணம் இருந்தால் தான் ஒரு தெம்பும் தைரியமும் வருது. இன்றைய காலகட்டத்தை இன்றியமையாத தேவையில்லை. பணம் தாம்மா வாழ்வை தீர்மானிக்கிறது. ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், பிள்ளை பெற்றோர் உறவாக இருந்தாலும், பணம் தான் தீர்மானிக்கிறது. அந்த பணம் நியாயமோ தர்மமோ, இந்த காலகட்டத்தில் பணம் வேணுங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறான். அந்த பணம் பெறுவதற்கு, நியாயமாக பெறுவதற்கான ஒரு சக்தி விஷ்ணுமாயா. என் குருவிடம் நான் கண்ணீரோடு நிற்கும்பொழுது அவர் சொன்ன மந்திரம் இன்றைக்கி உங்கள் இதில் பேசும்போது நான் அவரை நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம் ரெண்டே பேர் தான். கேரளாவில் என்னுடைய குருநாதர் வேணுகோபால் எம்பிராந்திரி, அவரும் என் விஷ்ணுமாயனும் தான். காரணம் என்னென்னா, அவர் கொடுத்த மந்திரம், அவர் சொன்ன அற்புதமான மந்திரம். என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, என் துணைவியார் சொல்லுவாங்க, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நீங்களாம் என்ன ஒரு அப்படிம்பாங்க. இன்றைக்கி என் பையன் பிஇ எம்பிஏ முடிச்சு ஒரு நல்ல நிறுவனத்தில் இருக்கிறார், ரெண்டு குழந்தைகளுமே இருக்காங்க, நல்ல வாழ்வு அமைத்து கொடுத்தேன். ஆனால் நான் இன்றைக்கி தனியாக தான் என் விஷ்ணுமாயனுடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விஷ்ணுமாயாவால் முடியாது, யாராலும் முடியாது. விஷ்ணுமாயன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக வந்துட்டு நீங்கள் கூட சொன்னீங்க, மலேசியாவில் தான் இந்த டேட்டூவெல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ மலேசியாவில் இந்த விஷ்ணுமாயா வழிபாடு எப்படி இருந்தது? அது அதுக்கான ஏதாவது உங்களுக்கான அனுபவங்கள் ஏதாவது நிறைய இருக்குவா? மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. காரணம் அந்த சகோதரர்கள், மலேசியாவில் வாழ்கின்ற என்னுடைய சகோதரர்கள் நினைத்து என் மனம் வேதனைப்படுகின்றது. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்த பாரத தேசம், இந்த மண்ணுமா, இந்த விதை தான் அவங்க, இதை விட்டு அங்கே போயிருக்காங்க. அங்கே அவங்க படுகின்ற வேதனையை பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். அதாவது குலதெய்வமே தெரியல, யாரை கேட்டாலும் முனியப்பன் இல்லை ஒரு 2-3 தெய்வத்துக்குள்ளேயே அடைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வேர் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமா. நாட் ஓன்லி மலேசியா, ஸ்ரீலங்கா, இன்றைக்கி இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள் யாருன்னா தமிழ்நாட்டு தமிழர்கள் அல்ல, இலங்கை தமிழர்கள் தான். கனடாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் இலங்கை தமிழர்களுடைய தான் அவங்களுடைய இது தான் இருக்கும். அவங்களுக்கு கேட்டால் அவங்க படுகின்ற வேதனைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, கண்ணீர் சிந்துகின்றார்கள். அவங்க அதுக்கு ஒரு தீர்வு கேட்குறாங்க. உங்கள் குலதெய்வம் எதுன்னு நான் கேட்பேன், தெரியாதும்பாங்க, இல்லைன்னா முனிசாமின்னு சொல்லுவாங்க, இல்லை கருப்ப அதுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தீர்வு என்னன்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு சொல்கிறது விஷ்ணுமாயா. அலை அலையாக வர்றாங்க. ஆனால் பட் அவங்கள வழிகாட்டுவதற்கோ, அவங்கள நல்ல முறையில் சொல்லி எடுத்து சொல்வதற்கோ யாரும் இல்லைம்மா. இதில் ஒரு பெரிய பிரச்சனையே, ஒரு நல்ல குரு தான் இப்படித்தான் வணங்க வேண்டும். சரி, ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு தெய்வ வழிபாட்டை கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி வணங்கணும்? விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும்
ஒரு பேசிக்லி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதை பார்க்குறவங்களுக்கு விஷ்ணுமாயா என்பதெல்லாம் ஒரு அற்புதமான சக்தி. இது எப்படின்னா சில பேர் கேட்பாங்க, விஷ்ணுமாயாவை வழிபட்டு வேறு தெய்வத்தை வணங்கலாமா, குல தெய்வத்தை வணங்கலாமா, இல்லை அந்த தெய்வம் பண்ணிடு அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் குலதெய்வம் விஷ்ணுமாயாவை வந்து பூஜை அறையிலெல்லாம் வைத்து மற்ற தெய்வங்களோடு வழிபடலாம். இல்லைம்மா, அவள் கேட்கக்கூடாது. விஷ்ணுமாயாங்கிறது ஒரு ஒரு தனி சக்தி, இப்படி வாராகி வழிபாடு மாதிரி விஷ்ணுமாயா என்பதெல்லாம் ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அதை விட 100 மங்கு அன்பை உங்களை வெளிப்படுத்துவான். அவன் ஒரு கையெடுத்து வணங்கினா போதும், அதை விட அதிகமாக உதவி செய்யக்கூடிய தெய்வம் அவன்கிட்ட. என்ன ஒருனா நீங்கள் அவனை வணங்கி ஒன்வே தான், விஷ்ணுமாயாவது ஒன்வே வழிபாடு, இதெல்லாம் சொல்லித்தர மாட்டுறாங்க. அதை அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு வராங்க, அதை வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கு தனக்கு நான் வழிபாடு பண்ணுறேம்மா, எனக்கு பிறகு என் பிள்ளை வணங்கணும் இல்லை, அவள் தூக்கி மூலையில் போட்டுறா, வழிபாடு பண்ணாவிட்டால் அந்த குடும்பம் கடுமையாக பாதிக்கும். அப்போது வாங்கும்பொழுது அவள் சொல்லிடும், நான் வணங்குறேன், விஷ்ணுமாயினா வணங்குறேன், எனக்கு பிறகு என் சந்ததிகள் வணங்குறாங்களோ வணங்கலையோ அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லாமல் விஷ்ணுமாயை வாங்கிட்டு வர்றது, ஏதோ ஒரு மந்திரங்களை வாங்கிட்டு வர்றது, அதை கொஞ்ச நாள் சொல்கிறது, நம்ம வெற்றியை நோக்கி நகர்ந்த பிறகு அதை மறந்து போகிறதெல்லாம் விஷ்ணுமாயிட்ட ஆகாது. இப்போ மகா கணபதி இருக்கார், சுப்பிரமணியர் இருக்கார், பெருமாள் இருக்கார், 1000 தேவதைகள் இங்கே உண்டு. ஆனாலும் வழிபாடு பண்ணலாம், அது மறந்து போனாலும் கூட ஏதோ ஒரு பிறவில் வரும். ஆனால் விஷ்ணுமாயை அப்படி இல்லைம்மா. ஒன்ஸ் கற்பு தான், கற்புன்னு சொல்லுவேன், கற்பு வழிபாடு. அதுக்கு உதாரணம் நான் சொல்லுவேன், யாரும் சொல்லாத உதாரணம், கோவலன் கண்ணகி வாழ்ந்தான். கண்ணகிக்கு அற்புதமான திருமணம், அவன் மனம் ஏனோ மாதவியை நாடியது. அங்கேயாவது ஒழுங்காரம் தானே இல்லை, திரும்பவும் கண்ணகியிடம் வரும்போது அவன் இல்லை. இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது கேட்குறவங்க, கண்ணகியை திருமணம் பண்ணுறான், வாழ்கிறான், அவன் மனசு மாதவியை நோக்கி நகருது. அங்கேயாவது இருக்கானா இல்லை, திரும்ப கண்ணகியை நோக்கி வர்றான், ஆனால் அவன் கொலை அவன் இறந்து போயிடுறான். அது மாதிரி விஷ்ணுமாயா வழிபாடு என்பதெல்லாம் ஜென்மமாக நம்மை தொடரும். ஆனால் அதே நேரத்தில் விஷ்ணுமாயா மூலமந்திரம்லாம் யாரும் தரமாட்டாங்க. ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அதை நம்ம மனனம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். விஷ்ணுமாயாவுக்குன்னு முறை இருக்குது. விஷ்ணுமாயாவுக்குன்னு சில ஒரு நல்ல குருவை பார்த்து அவர் மூலியமாக விஷ்ணுமாயாவை எடுத்துக்கணும். அவ்வாறு எடுத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் சொல்லணும். யாராவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு தொழில் நஷ்டமாயிட்டோம், குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டு போச்சு, துன்பம் வருதுன்னு போயெல்லாம் விஷ்ணுமாயாவை வாங்கிக்கூடாது. அதேமாதிரி அவர் விக்கிரகத்தை வாங்குறதோ அவரை வழிபாடு பண்ணுறதோ தவறு. ஏன்னா முறை இருக்குது. மற்ற தேவதைகள் வழிபாட்டுக்கும் மா 3 தெய்வங்கள்மா இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் நரசிம்மர், 2வது வாராகி வழிபாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணுறதுல மிக கவனம் இருக்கணும். உடல் ரீதியாக மன ரீதியாக தூய்மையாக இருந்தால் மட்டுமே வணங்க வேணும். ஆனால் என் விஷ்ணுமாயனுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ எப்படி வேணாலும் இருந்திருப்போ, அது உன் கர்மா, அதை நீ அனுபவிப்ப. ஆனால் என்ன மறக்காத, என்ன வணங்கு, என்ன முதன்மைப்படுத்தி வணங்கு. அதுக்கப்புறம் உன் குலதெய்வம் கோயிலுக்கு போ, எந்த தெய்வ சபரிமலைக்கு மாலைப்பட்டுக்கோ, திருப்பதி போ, எது வேணாலும் செய், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. ஆனால் முதன்மையாக விஷ்ணுமாயனை நினைக்கும். இப்போ விஷ்ணுமாயாவை வந்துட்டு வீட்டில் விக்கிரகங்களாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வர்றோமோ ஏதோ செய்கிறோமோ அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி வாராகி விக்கிரகத்தையே வீட்டில் வச்சுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இந்த விக்கிரகத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாமா? உங்களை ஃபஸ்ட்டு வணங்குற காரணம் இந்த கேள்வியை விஷ்ணுமாயா விக்கிரகம் வாங்குற எல்லாருமே கேட்கணும். யார் விஷ்ணுமாயா விக்கிரகம் கொடுத்தாலும் டபக்குன்னு வாங்கிட்டு போய் வச்சிக்கூடாது. அந்த முறையெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் கேட்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை விக்கிரக வழிபாடு எல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லை. விக்கிரக வழிபாடு வந்து ரொம்ப ஏன்னா வாங்குறது பெருசு இல்லை, அதை வழிபாடு பண்ணலாம். வழிபாட்டுக்கு பிறகு அந்த விக்கிரகத்தை பாதுகாக்கணும். அது நமக்கு நான் பார்க்குறேன், நான் விஷ்ணுமாயனை வணங்குறேன், என் பிள்ளை வணங்குவான்னு யாருக்கு தெரியும். அவன் வணங்காமல் விட்டுட்டால் கடுமையான பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு வரும். அதேமாதிரி தான் வர எந்த தெய்வதைகள் விக்கிரகம் வாங்கினாலோ முடிந்தவரை உருவ வழிபாடு தேவையில்லைம்மா. அவர் விஷ்ணுமாயா உருவம் கிடையாது, மந்திரங்கள் தான், மந்திர சுரூபம் தான் விஷ்ணுமாயா. வடிவம் வச்சு வழிபடுறது என்னை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக விஷ்ணுமாயா வழிபாடில் உருவத்தில் விக்கிரகம் வாங்குங்க, வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் காப்பாற்ற முடியுமா, தொடர்ந்து வழிபட முடியுமா, உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி வழிபடுமுன்னா வாங்குங்க, இல்லைன்னா தவிர செய்து வாங்க வேண்டாம். ஒரு நிகழ்வு கூட சொல்லலாம், இது சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையிலே நான் படித்தேன், ஒருவர் விஷ்ணுமாயா விக்கிரகம் வாங்கி வந்து வழிபாடு பண்ணுறாரு, இழந்த தொழிலை திரும்ப கொடுத்துட்டு முன்னேற்றம் அடைகிறாரு. தொழிலில் மட்டும் இல்லை, பிரிந்த மனைவி பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து உயர்ந்த நிலைக்கு வரார். ஒரு நாள் அவரை பார்க்க அவருடைய குருநாதர் வரார், வயதானவர் வந்து பார்க்குறாரு. என்னப்பா நீ எப்படியோ கஷ்டப்பட்ட, நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு கேட்குறாரு. சுவாமி நான் நல்லா இருக்கேன், அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாயன், விஷ்ணு மாயன்கிறார். அவர் அந்த விக்கிரகத்தை உற்று பார்த்து, ஐயோ இதுனா எரும மாட்டுமல்ல இருக்காரு, இவரெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் குட்டிச்சாத்தான் என்று சொன்ன உடனே அதை கொண்டு போய் ஒரு தண்ணியில் போட்டுடுறார், தண்ணியில் போட்டுறார். போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா, மறுநாள் பார்த்தா அவர் ஒரு மலையின் உச்சியில் தொங்கிட்டு இருக்கிறார்.
கீழே பார்த்தா அதால் பார்த்தாலும் அந்த மனது உச்சல் தொங்கிட்டு இருக்க என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய குரு கொடுத்த அந்த ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை ஜபிக்கிற அனுமன் மந்திரம் ஜபிக்கும்போது அது ரெண்டு கால் தோணுது, அதை பிடிச்சி மேலே ஏறி வர. அப்போ பார்த்தா தூரம் பார்த்தோன்னா ஒரு மகிஷத்து மேலே ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, கையில் கொச்சியோடு பிழைத்து போ என்கிறது. காரணம் இதுதான், ஒன்று வாங்கிறது பெருசில்ல, வழிபாடு பண்ணுறதில்லை, காப்பாற்று ஒரு மண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறது பெருசில்லம்மா. அது எவ்வளவு இன்பமும் துன்பமும் வந்தாலும் அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அதுதான் இந்து தர்மம். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அக்னி சாட்சியை கைப்பிடிச்சிட்டா விவாகரத்துலாம் இங்கே கிடையாதுங்க. இந்த தர்மத்தில் அக்னி சாட்சியாக ஒரு பெண்ணை கரம் பிடித்து விட்டால், ஒரு ஆணை கரம் பிடித்து விட்டால், இந்த பிறவி முழுவதும் இவ தான் கணவன், இவள் தான் மனைவி. அதே மாதிரி தான் விஷ்ணு மாயா. நிச்சயமாக பல விஷயங்கள் யக்ஷினிகள் தொடர்பில் நம்ம பேசியிருந்தோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இது தொடர்பில் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி. ஐபிசி நேர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும், அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார். ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.